இப்போது 2-3 நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய இருந்த திரு கே டி ராகவன் அவர்களுடைய ஒரு ஆபாச வீடியோ தொடர்ந்து அத்துணை சமூக வலைத்தளங்களிலும் குறிப்பாக இன்னும் அந்த மீம்ஸிலெல்லாம் போட்டுக்கொண்டு தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக இது போன்ற விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பெண்மணியினுடைய விவரம் தெரியவில்லை. இதை வெளியிட்டு இந்த பரபரப்புக்கு ஆளாக்கப்பட்டவர் மதன் ரவிச்சந்திரன் என்கின்ற அவர். அவர் ஏற்கனவே அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார், இருந்து கொண்டு பல பத்திரிகைகளில் பணி செய்கிறார் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே தனியார் தொலைக்கட்சியில் இருந்தார், இப்போது தினமலரில் இருந்தார், அங்கே நீக்கிவிட்டதாக செய்தியில் வருகிறது. அப்போது நான் கேட்பது, அந்த காணொலியில் சொல்லுகிறார், மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் தான் இந்த காணொலி வெளியீடு செய்தார் என்று சொல்லுகிறார். அப்போது இந்த காணொலி வெளியிட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் கே டி ராகவன் அவர்களுக்கும் இந்த கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த காணொலி வெளியிடுவதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை என்று அவரை கூட்டுக்கு சேர்க்கிறார். நான் கேட்பது, அந்த பாலியல் ரீதியாக பெண்களிடம் தவறாக யார் நடந்து கொண்டாலும், அது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும், அது வன்மையாக கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதில் யாருக்கும் இருவேறு கருத்தில் கிடையாது. ஆனால் ஒரு பொதுத்தளத்திலே அந்த காணொலி வெளியிடுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள், இது ஒரு பிரச்சனை என்று சொன்னால், அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி உண்மையிலே அந்த பெண்மணியுடைய ஒரு தகாத உறவு அவருடைய அனுமதி இல்லாமல் செய்திருந்தால் நேராக கமிஷனர் சென்றிருக்கலாம், மாநில டிஜிபியிடம் சென்றிருக்கலாம், புகார் அந்த பெண்மணி அழைத்து கொண்டு புகார் கொடுத்திருக்கலாம். நான் கட்சி தலைமையிலே புகாரிட்டேன், அந்த கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கவில்லை, ஆகவே நான் காவல்துறை நாடியிருக்கேன் என்று அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வகையிலே செய்திருக்கலாம். ஆனால் காணொலியை வெளியிட்டு அந்த அரசியல் ஆதாயம் சுய லாபம் அடைந்தது இதில் யாரார், இது நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த காணொலி சொல்லுகிறார், சமீபத்தில் ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அவருடைய இது போன்ற காணொலி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போது சமீபத்தில் ஆளுநராக தமிழகத்தில் பொறுப்பேற்றது யார் என்று சொன்னால், மதிப்பிற்குரிய இலா கணேசன் அவர்கள் தான் அந்த ஆளுநராக பதவியேற்றிருக்கிறார். அப்போது இவர் என்ன சொல்ல வருகிறார், ஆளுநருடைய இது போன்ற லீலைகளும் என்னுடன் காணொலி இருக்கிறது என்று சொல்ல வருகிறார். அப்போது மதிப்பிற்குரிய காவல்துறையினர் உடனுக்குடன் மதன் ரவிச்சந்திரன் அவர்களை விசாரணை வலயத்தில் கொண்டு வந்து அந்த காணொலி ஆளுநர் அவரிடம் அவருடைய காலனி இருப்பது உண்மை என்று சொன்னால் மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுத்து அவர் ஆளுநருக்கு தகுதியில்லை என்று அந்த ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என்று ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அப்போது அவர் யார், எந்த பெண்மணியிடம் இருந்தார் அந்த ஆளுநர் என்று சொன்னால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அழைத்து புகார் கொடுக்க தயார் என்று சொன்னால் புகாரை வைத்து அவர் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை, இது ஒரு வீண் விளம்பரத்துக்கு தான் மதன் ரவிச்சந்திரன் சொன்னார் என்று சொன்னால் மதன் ரவிச்சந்திரன் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும். இது ஒரு புறம். மீண்டும் மீண்டும் அவர் என்ன சொல்லுகிறார், ஒரு கீதா வெண்பயன்ற அந்த பெண்மணியோடு ஒரு அந்த பெண்மணியும் ஒரு பேட்டி கொடுக்குறார், எங்களுக்கு உயிர் காச்சுறுத்தலாக இருக்கிறது, எங்களுக்கு எதுவும் நடந்துவிடும், இன்னும் யார் யாரெல்லாம் எங்கெங்கே டீல் பேசினார்கள், அத்துணை ஆதரவு எங்களோடு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போது இவர் யாரை வைத்து மிரட்டுகிறார்கள், ஒரு பத்திரிகை தர்மம் என்று சொன்னால் உண்மையிலே கே டி ராகவனும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியும் அந்த பெண்மணி யோக்கியமான பெண்மணி இருந்திருந்தால் வீடியோவை விட்டு வெளி உலகத்தை தெரியப்படுத்துவாரா, தனக்கு நியாயம் வேண்டும் என்று காவல்துறை அணுகுவாரா, ஒரு யோக்கியமான பெண்மணி இருந்தால் நேராக காவல்துறை சந்தித்திருப்பார். நான் ஒரு ஏதோ ஒரு விஷயத்திற்காக நான் அவரோடு தொடர்பில் பேசினேன், அவர் திடீரென்று வீடியோ வாட்ஸ்அப் காலில் வீடியோ காலில் வந்து ஐயா சொல்லுங்கள் என்று சொன்னேன், அதற்கு எடுத்தோடனே மாறப்பை கைட்டுங்கள், ஏதோ தவறாக பேசுகிறார் என்று அவர் சொல்லி அவர் மீது புகார் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த காணொலியிலே கே டி ராகவன் அவர்கள் என்னென்ன பேசுகிறாரோ அதற்கெல்லாம் அந்த பெண்மணி உடனடியாக அவரோடு தொடர்ந்து கோஆப்ரேட் பண்ணக்கூடிய வகையில் தான் அந்த காணொலி இருக்கிறது. அப்போது அந்த பெண்மணிக்கு இதில் தொடர்பு இல்லாமல் இதில் ஆர்வம் இல்லாமல் இருந்தால் வெறும் கே டி ராகவன் மட்டும் இது போன்ற வேலையை செய்திருக்க முடியாது. அப்பொழுது குற்றம்
யார் மீது இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த பெண்மணியை ஏவ விட்டு கேட்டி ராகவன் அவருடைய உணர்ச்சிகளை தூண்டி தண்ணியிலே மறக்கின்ற போது இந்த வீடியோவை படம் பிடித்து ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக எடுத்திருக்கிறாரோ என்ற ஒரு ஐயம் ஒரு கேள்வி எழுகிறது. பெண்கள் மீது யார் இது போன்ற தவறுகள் தொடுத்தாலும் தவறு என்பது தெளிவாக இருக்கிறோம். ஆனால் இவர் கேட்டி ராகவன் செய்திருக்கூடிய இந்த தவறில் என்னென்ன அரசியல் ஆதாயம் இருக்கிறது என்று நான் அதை சொல்லதான் இந்த அளவுக்கு பேசுகிறேன். கேட்டி ராகவன் அவருடைய தரப்பிலே உயிர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மார்பிங் செய்து கண்டு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆக எது எப்படியோ, ஆனால் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய சூழல் யாராக இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் மதன் ரவிச்சந்திரன் அவருடைய சமீப காலமாக அவருடைய பத்திரிகையாளனுடைய ஊடகவியலாளர் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழலை நீங்கள் மையப்படுத்தி பார்த்தால் அவர் எல்லாம் எவருக்கும் உண்மையாக இருந்ததில்லை. எத்தனையோ நிர்வாகம் மீது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார், போலியான குற்றச்சாட்டை. அந்த நிர்வாகம் தெளிவாக ஆதாரத்தோடு மறுப்பு தெரிவித்த காணொலியை நாம் பார்த்துருக்கிறோம். ஆகவே அரசு இது போன்ற விஷமிகளை பத்திரிகையாளர் என்ற போர்வியிலே, ஊடகவியலாளர் என்ற போர்வியிலே இருக்கக்கூடிய இந்த நபர்களை களையெடுக்க வேண்டும். இந்த இன்னும் எத்தனையோ பேர் என்னுடைய காணொலியை வைத்திருக்கிறேன் என்று மதன் ரவிச்சந்திரன் அந்த காணொலியை பதிவிட்டிருக்கிறார். ஆகவே அந்த காணொலியில் கைப்பற்றி அதில் உண்மை தன்மை இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்ந்து பொதுத்தளத்திலே முகம் சொல்லிக்கூடிய வகையிலே இந்த இது போன்ற காணொலியை வெளியிட்ட அரசு கவனத்துக்கு கொண்டு வரணும். குறிப்பாக காவல்துறை கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த பெண்மணி நீதி வழங்காமல் திட்டமிட்டு ஏதோ ஒரு ஈர்ப்பு தன்மைக்காக ஒரு ஆதாயத்துக்காக இது போன்ற வெளியிட்டு ஒரு கொச்சைப்படுத்திருக்கக்கூடிய பொதுத்தளத்தை மதன் ரவிச்சந்திரன் அவர்களை இந்த விஷயத்திற்காக முதலில் கைது செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சைப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மான்களை வேட்டையாடி அந்த மான் கறியை கொண்டு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை அவர் பதிவு செய்திருக்கிறார், பொய்யான குற்றச்சாட்டை. அவர் மீது புகாரும் கொடுத்திருக்கிறீர்கள் ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருந்தபோது. அதை தூசு தட்டி உண்மைத்தன்மை ஆராய்ந்து உடனுக்குடன் மதன் ரவிச்சந்திரன் போன்ற நபரிடம் விசாரணை வலயத்தில் கொண்டு வந்து கைது செய்ய வேண்டும். குற்றம் யார் செய்திருந்தாலும் அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டே கட்டுப்பட்டே அதனுடைய தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மனித நேயம், இதுதான் ஜனநாயக நாடு. ஆகவே ராகவன் அவர்கள் அந்த பெண்ணுக்கு உண்மையிலே விருப்பமில்லாமல் இது போன்ற தவறுகளை செய்திருந்தால் ராகவன் அவர் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அது வீடியோ உண்மையாக பொய்யா என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கும் சட்டத்தில் இடம் உண்டு அது உண்மையாக பொய்யா என்ற நிரூபணம் செய்வதற்கு. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுகிறது. ஆனால் இந்த பரபரப்பை காவல்துறையுடைய இந்த வீடியோவை ஒப்படைத்து பாதிக்கப்பட்ட பெண்மணி கொண்டு போய் சேர்த்து நியாயத்திற்கு ஆதரவாக செல்லாமல் ஆதாயத்திற்காக இது போன்ற காணொலி வெளியிட்ட மதன் ரவிச்சந்திரன் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த மான்கறி பிரச்சனையை திமுக இழுத்த மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் காவல்துறையில். அதே மதிப்புக்குரிய மக்கள் தலைவர் முதலாளர் இருக்கக்கூடிய தளபதி அவர்களும் செம்மனை பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளும் இதில் உடனுக்குடன் தலையிட்டு அவர் ஆளுநர் வரைக்கும் இழுத்திருக்கிறார் அந்த காமலில் காவலில் இருக்கிறது என்று. அதையெல்லாம் உண்மையாக தன்மையாண்டு இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து நாட்டு மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். காவல்துறையும் அரசும் இது போன்ற விஷமங்கள் செய்திருந்த தவறை சுட்டிக்காட்டி அவர்கள் மீது நடவடிக்கை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று தேசிய முன்னேற்ற கழகத்துடைய சார்பாகவும் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த சமூக ஆர்வலனுடைய சார்பாகவும் இந்த பணிவான வேண்டுகளை தளத்தில் வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பளித்த தோழர்களுக்கு இன்னும் நன்றிகள்.